ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 14 தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 30 தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:40:52. அஸ்தமனம் மாலை 6:06:32. இன்று நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்று மாலை 6:12 ஹஸ்த நட்சத்திரம் முடிவடைந்து பிறகு சித்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி கிருஷ்ணபட்ச சப்தமி திதியாக இருக்கிறது. இன்று போகி பண்டிகை தினமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் காலை 9:40 முதல் 11:10 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 முதல் 8:10 வரைக்கும், பகல் 11:40 முதல் 1:40 வரைக்கும், மாலை 5:40 முதல் 6:40 வரைக்கும், இரவு 9:40 முதல் 10:40 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கும்பம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்று செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் மேன்மையடையக்கூடிய நிலை உண்டு. சரியாக சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த நாளில் ஏற்படும். இன்று நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று இறைவன் அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், புதிய உற்சாகமான நிலைகள், உல்லாச பயணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய, முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். குழந்தைகள் மூலமாக அனுகூலமான நிலைகளையும், கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவக்கூடிய நிலையையும் இன்று காணவிருக்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றமும், புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும், அதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும், சுகபோக வாழ்க்கையும், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று இடமாற்றம், சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளுதல், புதிய யுக்திகளை கையாளுதல், நல்ல சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறன் பெறுதல், பேச்சு திறனால் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பெறுதல், பொருளாதார முன்னேற்றம், நினைத்த அத்தனை நிலையுமே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் பெறக்கூடிய நாள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
எதை நினைக்கிறீர்களோ அதை வாங்குவதற்கும் சாதிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வீர்கள். இருந்தபோதிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. குடும்பத்தோடு வெளியூர் செல்லுதல், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும், ஏதேனும் சொத்துக்களையோ பொருட்களையோ விற்று அதிலே அதி முன்னேற்றம் வாய்ந்த நல்ல உங்களுக்கு உபயோகமுள்ள பொருட்களை வாங்குவதற்கான திட்டங்கள் தீட்டுவீர்கள். இந்த நாளில் துர்கா வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, என்ன சிந்திக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய பொன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள், அதீத லாபங்கள், நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அந்த காரியங்களெல்லாம் நடைபெற்று மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள். மற்றவர்கள் உங்கள் கருத்துக்கு இணங்கி அதன் அடிப்படையில் செயலாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், தூரதேச பயணங்கள், அதோடு மட்டுமில்லாமல் தொழில் சார்ந்த நிலைகளுக்காக முதலீடுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலை, குடும்பத்தாரை விட்டு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று எண்ணி அதை முடித்தே தீருவீர்கள். இந்த நாளில் செலவினங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம். இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று எண்ணியதெல்லாம் பொன்னாகும் அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. நீண்டதூர பயணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல், தந்தை வழி உறவுகளால் நல்ல மேன்மையான நிலைகள், எண்ணியதெல்லாம் ஈடேறி மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரும். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இன்னும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும். அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே, இன்று ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றுவீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். எதிலுமே ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய காரியத்தினாலே கடினமாக உழைக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நினைத்த மாதிரி காரியத்தை முடிக்கவில்லையே என்று ஏக்கம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும், நல்ல மாற்றங்கள் வரும். நீண்டதூர பயணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது போன்றவற்றை மேற்கொள்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இந்த நாளில் பதட்டத்தை குறைத்து நிதானத்தோடு செயலாற்றினால் இன்னும் மகிழ்ச்சி கூடும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நாளில் குழப்பங்கள், பின்னடைவுகள், தேவையற்ற மன உளைச்சல்கள், உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நிலையை கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் சற்று அதீத கவனம் செலுத்தி பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும், மற்றவரோடு உரையாடுவது இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து செயலாற்றுவது நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மகிழ்ச்சியும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும், குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளும், உல்லாசமான பயணங்களும், குதூகலமான நிலைகளும், எண்ணிய காரியங்களெல்லாம் நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது.
குழந்தைகளினால் மகிழ்ச்சியும் மேன்மையும் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் அனுமான் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று போகிப் பண்டிகையாக இருக்கிறது, நாளை தை மாதம் பிறக்கவிருக்கிறது, இதில் என்ன செய்யலாம், என்ன மாதிரியான நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் என்பதை ஆராய்வு செய்திருக்கிறோம். இதில் இந்த தை மாதம் முதல் நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னுடைய தட்சிணாயனத்தை முடித்து உத்தராயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தை மாதம் 1 தேதி வருகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையே கூட இந்த ஒரு வருடத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒரு பகுதி முழுக்க பனிகாலமாகவும் மழைகாலமாகவும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையும், அதோடு மட்டுமில்லை பழைய காலங்களில் விவசாயம் மட்டும்தான் செய்வோம், அப்படி விவசாய தொழில்களில் கடுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையையும் பெற்றிருக்கக்கூடியதாக இந்த தட்சிணாயனம் அமர்ந்திருக்கும். அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி முடிய வரக்கூடிய இந்த காலகட்டமானது கடுமையான உழைப்பிற்காகவும், அதோடு மட்டுமில்லை முழுமையாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் மழை பனி இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் இந்த தை மாதம் பிறப்பது உத்தராயணத்தினுடைய ஆரம்பம், குதூகலத்தினுடைய ஆரம்பம். வசந்த காலமாகவும் கோடை காலமாகவும் எப்போ வேணாலும் வெளியே போகலாம், மழை வராது, ஒரு பிரச்சனையும் இருக்காது, பனி இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமைந்திருக்கிறது. அப்போ சூரியனுடைய வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் இந்த தை மாதம் 1 தேதியாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் கடினமான உழைப்பும் மேற்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை அடையணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இன்று நம்மளையெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்திலிருந்து தெய்வமாக மாறியிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு வீட்டுச்சாமின்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் துணிகளை எடுத்து வைத்து ஒரு நல்ல வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு நன்றாக வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தேவதைகளையும் ஊர் தேவதைகளையும் வழிபாடு செய்து அவற்றினுடைய பாதுகாப்பினுள்ளும் அவற்றினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் வாழ்வியல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த தேவதை வழிபாடுகளையும் நல்ல மாற்றங்களையும் இந்த தை திருநாளில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அழகாக வகுத்திருக்கிறாங்க. அப்போது இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான அந்த நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி எந்த சங்கடமும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் நல்ல முடிவுகளை சிந்தித்து பதட்டமில்லாமல் முடிவுகளை எடுத்து நல்ல மாற்றத்தை பெறவேணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாளை நம் முன்னோர்கள் இவ்வாறு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளை அனைவருமே பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வழிபாட்டு முறைகளை செய்து நம் குழந்தைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த தகவல்களையும் விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் எடுத்துரைத்து நம்ம முன்னோர்களுடைய அந்த வானவியல் சார்ந்த விஞ்ஞான ரீதியான சாங்கியங்களுக்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்துவோம். நாம் என்றுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் பெருவாழ்வு வாழ நிச்சயமாக இது உதவி புரியும். அனைவருமே இந்த உங்களுடைய குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாடுகளை செய்து மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இனி இன்றைய கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை மிக தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். இன்று 14 தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். சூரியன் தனுசு ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலும் ராகுவினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். சந்திரன் கன்னி ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும்
சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். செவ்வாய் ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார். புதன் வக்ரம் பெற்று தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். குரு பகவான் ஆட்சி பெற்று மீனராசியிலே சனி கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கர கிரகத்தினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் புதன் கிரகத்தினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று மகர ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். ராகு பகவான் மேசராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திலும் பயணிக்கிறார். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணிக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது நம் அனைவருக்குமே நல்ல மாற்றத்தையும் நல்ல நிலையையும் உயர்வான சிந்தனைகளையும் மகிழ்ச்சியும் தர இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.